தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸில் தேர்ட் சாப்டரில் உள்ள வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பிலும் ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கம்ப்ளீட்டான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கே தேர்ட் யூனிட்டில் எப்படி சம்ஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ன்னு கேட்ட உடனே சட்டன் இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடும். இந்த ஃபார்முலாவுக்கு இப்போ என்ன தேவையோ அதை தான் நான் கண்டுபிடிச்சி எழுத போனேன். நியூ அப்படின்னா பாய்சான் ரேஷியோ, அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் மெட்டீரியல், அலுமினியம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஓகே. அது வந்து 6×10⁶ டிகிரி செல்சியஸில் தான் இருக்க வேண்டும், பெர் டிகிரி செல்சியஸில் தான் இருக்க வேண்டும். அடுத்து சேஞ்சிங் டெம்பரேச்சரை எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுதி வச்சாச்சு, ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பி தேவைப்படுது, அப்போ உடனே நான் பி எழுதுறேன். பிக்கு என்ன ஃபார்முலா? இதுதான் பியோட ஃபார்முலா, ஓகே. 1/2 ஏ. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன், ஓகே. ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு பி தேவைப்படுது, அப்போ ஃபஸ்ட்டு பி எழுதிடுவேன். பி தேவைப்படும் போது எனக்கு அந்த Q1, Q2, Q3 இது எப்படி எழுதணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு Q1 எழுதணும், அடுத்து 0 Q2 0 Q3 0, அடுத்து 0 தான் ஆரம்பிக்கணும். R1 0 R2 0 R3, இங்கே R1 இருக்கா, டக்குனு R1 ஆரம்பிச்சிடணும். 1×Q1, அடுத்து R2, 1×Q2, அடுத்து R3 Q3, முடிஞ்சு போச்சா இந்த ஏ. அப்போ இந்த இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கணும். Q கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது, அங்கே போகணும், Y2 - Y3. Q2 கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது, 3 - 1. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1, 2, 3. 2 ஆரம்பிக்கா அடுத்த நம்பர் என்னது 3, அடுத்த நம்பர் என்னது 1. 3 ஆரம்பிக்கா ஒரு லூப் மாதிரி வச்சுக்கலாம், 1, 2, 2, 3, 3, 1, அடுத்து 1, 2 அப்படின்னு வரும். இந்த கியூ எழுதின உடனே ஆர் அப்படியே உல்டா மாற்றி எழுதிடணும். Y2 - Y3 இருக்கு, அப்போனா X3 - X2, எக்ஸை பொறுத்து எழுதுறேன். அடுத்து R2 வந்து என்னது, Y3 - Y1, அப்போ X1 - X3. ஃபைனட் அலாமெண்ட் இஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு, நம்ம வே ஆஃப் அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஓகே. அடுத்து R3 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே X1 - Y1 - Y2 இருக்கு, நான் வந்து X2 - X1, இவ்வளோதான் விஷயம். அப்போ பிக்கு எனக்கு ஏ தேவைப்படுதா, அப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதிடுறேன். ஏக்கு ஃபார்முலா இதுப்பா, இந்த 1, 1, 1, 1 போது. இது X1, Y1 கொஷினில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா படத்துலேருந்து நம்ம எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும், ஓகே. X1 0, Y1 0, X2 வந்து 2, X3 வந்து 1, 3, Y3 வழி 3. இது என்னென்னா, இந்த சிம்பிள் அப்படிங்கிறத நோடி உட்கார வைக்கணும். வெளியில் 6 இருக்குது, இந்த சிம்பிளில் இந்த வட்டம் போட்டுருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை மல்டிப்ளை எழுதிக்கணும். 1 இந்த சிம்பிளை உட்கார வைக்கும்போது இப்படி போயிடும். இப்போ 6 நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0. நடுவில் ஒரு மைனஸ் ஃபார்முலா அப்படியே இருக்குது, அந்த வட்டத்தில் என்ன இருக்குது, ஒரு 0 இருக்குது. 0 அதாவது டிடர்மினட் ஆஃப் ஏ, 12th கண்டுபிடிச்சது தான், ஓகே. அடுத்து இதை போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, 1×3 3, மைனஸ் என்னது 0×1 0. அடுத்து என்னது ப்ளஸ், இந்த ஜாயிண்ட்டில் என்ன இருக்குது, 0 இருக்குது, அதை எழுதியாச்சு. இப்போ இப்படி போயிருமா, 1×1 1, நடுவில் மைனஸ் போட்டு இது என்ட்டு இது 2. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் எனக்கு 3 mm² கிடைக்குது, ஓகே. இப்போ எனக்கு நான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், பி கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணிடணும், டிரான்ஸ்போஸ் எடுத்துடணும், ஓகே. இப்போ சப்போஸ் பி வந்து எனக்கு இப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அது டிரான்ஸ்போஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிற்காங்களா அவங்கள படுக்க வச்சுக்கணும், 1, 4, 7, 2, 5, 8, 3, 6, 9, இவ்வளோதான் அவங்க வித்தியாசம், ஓகே. நம்ம சம்ம போகும்போது பார்த்துடலாம். இந்த வீடியோவோ லேஅவுட் வீடியோ, தரமான வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன தேவைப்படுது, டி தேவைப்படுது. உடனே நான் டிக்குள்ளே ஃபார்முலா எழுதிடுவேன். டிக்கு என்னெல்லாம் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 1, 1, 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மறந்துங்க. கீழே 2 0, அங்கிட்ட 2 0 வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க, ஓகே. அடுத்து இங்கே நியூ போட்டதுனால இங்கேயும் நியூ போட்டுக்கணும். இந்த 1 நியூவை கழிச்சு இங்கே எழுதிடணும், அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரிக்கு, ஓகே. அடுத்து என்னது, நியூ அப்படிங்கிறது என்னது, பாய்சான் ரேஷியோ. அது கொஸ்டின் லெவலில் கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே போட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன், டி கண்டுபிடிச்சிருவேன். அப்போ எனக்கு பி டிரான்ஸ்போஸ் தெரியும், டி தெரியும். பி எனக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கேன். அப்போ பி எனக்கு தெரியும், ஏ அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா மூலமாக நான் என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அதுலேருந்து அடுத்து திக்னஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்போம், அதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இன்கேஸ் கொஸ்டினில் டெம்பரேச்சர் ஃபோர்ஸ் வெக்டர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, FB=BD(B)D(E)0(T). எனக்கு பி டிரான்ஸ்போஸ் தெரியும், டி தெரியும், டீயும் தெரியும், திக்னஸும் தெரியும். E0 தெரியாதா, டக்குன்னு E0 ஃபார்முலா எழுதிடணும். α டெல்டா டி 0, ஓகே. இதை வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, α×ΔT மல்டிப்ளை பண்ணிக்கிற வேண்டிதான், இது இன்ட்டு இது, அவ்வளோதான் விஷயம், ஓகே. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைனல் அனாலிசிஸோட வீடியோ இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.